Hi everyone, welcome to my channel Malarin Payanam. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு கொலு தாங்க. இதுதான் ஃபஸ்ட் இயர் நான் வந்து கொலு வச்சுருக்கிறது. ஸோ இந்த கொலுக்காக நான் நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஸோ இது ஒரு மினி குலு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மினி குலு செட்டப் பண்ண நான் என்னென்ன பொம்மைகள் வாங்கியிருந்தேன், அந்த படி வந்து எங்கே வாங்கியிருந்தேன், அதோடைய ரேட் என்ன, என்னென்ன மாதிரி பொருட்களை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பண்ணிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. அம்மா வீட்டு சைடு சரி, மாமியார் வீட்டு சைடு சரி, இந்த வரலட்சுமி பூஜை, இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பழக்கமே கிடையாதுங்க. பட் பிஃபோர் மேரேஜ் வந்து நான் பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் போய் கொலு வைக்கிற வீட்டிலலாம் நிறையா ஹெல்ப் பண்ண போவேன். அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போவேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை இருக்கும். அப்புறம் ஒர்க் பண்ண ஸ்கூலில் கொலு வைப்பாங்க, அதுக்கு நான் நிறையா பண்ணுவேன் அப்போ. ஸோ நம்ம வந்து ஒரு சொந்த வீடு கட்டி வந்தக்கப்புறம் கண்டிப்பாக கொலு வைக்கணும், வரலட்சுமி பூஜை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சதுதாங்க. ஸோ இது இப்போ 3 இயர்ஸாக வந்து வரலட்சுமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த தடவை கொலு ஆரம்பிக்கலாமா, ஒரு மினி சின்னதாக ஆரம்பிக்கலாம். நம்ம இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் வெங்கல சிலைலாம் வச்சுருந்தேங்க, அந்த சிலைகளை வச்சு நம்ம சின்னதாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பார்த்தது. பட்டு எனக்கு வந்து நல்லா 9 படிக்கட்டு மரத்தால் செஞ்ச ஒரு 9 படிக்கட்டு வந்து அமைஞ்சதுங்க. அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ அதை இதை வச்சு பேஸாக வச்சு சின்ன சின்ன பொம்மைகள் கிடச்சதை வச்சு இந்த தடவை நான் மொதல் கொலு வந்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நிறையா டெக்கரேஷனுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த லைட் செட்டிங் எல்லாமே வரலட்சுமி பூஜைக்கு வாங்கினது தான். மோஸ்ட்டாக அந்த பேக்ட்ராப்பு அதெல்லாம் வந்து அதுக்குரியதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க நான். ஸோ இப்போ என்னென்ன பொருள் வாங்கினேன், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணேன், எது எது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த குலுவில் மெயினாக வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா, மயிலாப்பூரில் வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன், நான் வந்து பட்ஜெட் வச்சுருந்தது வந்து ஒரு 6000 ருபீஸ் வந்து பட்ஜெட் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1000 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு 2000 ருபீஸ் நான் எடுத்தேங்க. ஸோ என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு மினி குலு வந்து எப்படி அலங்கரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதும் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போலங்க. என்னால் அஃபோர்டபுள் பண்ணுற அளவுக்கு தான் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். சின்ன பிள்ளைகளாம் வந்தால் அவங்களுக்கு ஸ்கேல் பென்சில் எரேசர் அந்த மாதிரி பேனா, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு மெகந்தி கோனு, அப்புறம் சுமங்கலி பெண்கள் வந்தால் ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, ஒரு பழம், அந்த மாதிரி தாங்க வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸ் பிட் எல்லாமே 50 ருபீஸ்னு சொல்லி தமிழ்நாடு துணிக்கடன் போரூரில் இருக்குங்க, அங்கே தான் வாங்கியிருந்தேன் நான். நல்லா ஷைனிங்கான கிளாத்துங்க, 1 மீட்டர் கிளாத் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த 9 படிகள் கொண்ட கொலுப்படி தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து விஜயா ஸ்டோரில் இருந்தது. பட் மற்ற பொருட்கள்லாம் பார்த்துட்டு எது வாங்கலாம், 7 கொண்டது வாங்கலாமா, 5 கொண்டது வாங்கலாமா, 9 கொண்டது வாங்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திரும்ப போனால் கடை பூட்டிட்டாங்க அந்நேரம். ஸோ அதனால் நற்பவி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாப்பில் இருந்ததுங்க, அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ 2650 அந்த மாதிரி வந்தது அந்த கொலுப்படி. இந்த விளக்குப்படி வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிருந்தேன், எங்கள் குலு குரூப்னு, அதில் கிடச்சது எனக்கு. ஸோ நான் அதோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். யாருக்காவது அந்த விளக்குப்படி வேணும்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட அஃபோர்டபுளாக இருக்குங்க, வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாமே வந்து விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினேங்க, 45 ருபீஸ் அப்படின்னு சொல்லி விளக்கு கீழே வைக்கிற சின்ன மனை மாதிரி இருந்தது. இந்த பீகாக் டிசைன் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க, நிறைய டிசைன்ஸ் இருந்தது, இந்த பீகாக் டிசைன் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு சின்ன முருகன் வாங்கியிருந்தேங்க, இது 90 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். எனக்கு என்னோடய பிரதர் வந்து முருகன் வாங்கிட்டு வந்து தரேன், ஃபஸ்ட் டைம் கொலு வைக்கிறேன்னா. ஸோ அம்மாவுக்கு வந்து முருகன்னா ரொம்ப இஷ்டம், அதனால் நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தான். அதனால் ஒரு சின்ன முருகன் தான் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இந்த சிவலிங்கமும் நந்தியும் வந்து பேர் தாங்க, ஆனால் தனித்தனி ரேட்டு. நந்தி வந்து 90 ருபீஸ், அந்த லிங்கம் வந்து 50 ருபீஸோ இல்லை 60 ருபீஸ்க்கோ வாங்கினேங்க. பட் சூப்பராக இருந்தது இந்த பேர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் வந்து நாம போட்டு வைப்பாங்க, இதில் கொஞ்சம் அரிசி அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. இது 25 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன், இது பூஜை செல்ஃபில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஓம் வந்து நல்லா இருந்தது, ஆனால் இது பூஜையில் வைக்கணும்னு நினச்சி தான் வாங்கியிருந்தேன். பட் ஏதோ பெட்டிக்குள்ளே போய் கடைசி வரையும் வைக்க முடியல என்னோடய பூஜையில். அப்புறம் இந்த ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஹனுமன் இந்த செட்டு வந்து 550 வாங்கியிருந்தேங்க. அதே மாதிரி இந்த ஆண்டாள் வந்து சூப்பராக இருந்தது, இந்த ஆண்டாள் வந்து 350 சொல்லி வாங்கியிருந்தேன்.
ஸோ இது எல்லாமே வந்து மயிலாப்பூர் ரோட் சைட் ஷாப்பில் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த செட்டு வந்து 200 ருபீஸுங்க. அப்படியே இது வந்து அந்த நற்பவி ஷாப்பில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த காய்கறி செட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப யூனிக்காக. இது வந்து டெரக்கோட்டாவில் செஞ்சதுங்க, அதனால் ரொம்ப நல்லா அந்த கலர் வந்து போகலை, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சில்லிலாம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. அந்த வாழைக்காய், கேரட்டு, ஆனியனு, அந்த கோகோனட்டு, ரொம்ப ரொம்ப அப்படியே நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கொலு வைக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து அந்த செட்டியார் பொம்மை அப்படின்னு சொல்லி வச்சு ஏதாவது ஒரு கடை அவங்க வச்சுருக்க மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கிடச்சதும் ஒரு வெஜிடபிள் ஷாப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த காய்கறியெலாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து செட்டு அப்படியே 200 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த குட்டியான ஆனியன், வாழைப்பூ, லெமனு, கார்லிக்கு அப்படியே நேச்சுரலாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து டெரக்கோட்டா கிளேவும் அந்த பேப்பர் மேட்ச்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பேப்பரும் கொஞ்சம் கலந்து செய்கிறது தான். ஸோ இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு ஃபேட் ஆகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன செட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அஷ்டலட்சுமி தாங்க. இந்த அஷ்டலட்சுமியை வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுவும் மயிலாப்பூரில் வந்து ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன், அந்த ரோட் சைட் கடையில் தான். இது பேப்பர் மேட்ச்சில் செஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து விலை குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க, 1500 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அந்தாந்தான்னு பேசி 1250 வாங்கியிருந்தேன். அந்த குட்டி விநாயகர் வந்து 300 சொன்னாங்க, பட் 200 கடைசியில் வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்து தசவதாரம் செட்டு தாங்க. ஸோ மயிலாப்பூரில் ஃபர்ஸ்ட் டே பர்ச்சேஸ் முடிச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் டே வந்து திரும்ப ஒருக்க இந்த தசவதார செட்டு, ஏன்னா நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, மழை வந்துடுச்சு. ஒரு ஃப்ரைடே போயிருந்தேன் நான். ஸோ சாட்டர்டே திரும்ப மார்னிங் போய் இந்த குட்டி செட்டுங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஏன்னா என்னோடய படிக்கட்டு எல்லாமே குட்டியாக இருக்கனால அந்த குட்டியானது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த செட்டு வந்து 900 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். பட் இதை விட அழகாக பக்கத்து கடையில் பேப்பர் மேட்ச்சில் செஞ்சிருந்தது தாங்க, 650 சொல்லி 500 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதாவது இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இதில் உள்ள தெளிவு அதில் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த துர்கா பொம்மைங்க. இந்த துர்கை வந்து ரொம்ப அழகாக இருந்தது, 550. இதுவும் அந்த அஷ்டலட்சுமி செட்டோட தான் சேர்த்து வாங்கினேன். ஸோ ஓவராலாக அந்த கடையில் பேரம் பேசி ஒரு 2000 ருபீஸ்க்கு அஷ்டலட்சுமி செட்டு, அந்த துர்கா, அதுக்கப்புறம் அந்த விநாயகர், மூணு சேர்த்து வாங்கியிருந்தேங்க. இந்த செட்டியார் பொம்மை வந்து ஜோடி வந்து 600 சொன்னாங்க, அப்புறம் 500 கேட்டேன், 450 சொல்லி 500 கொடுத்தாங்கங்க. இதுவும் அந்த கலர் வந்து அந்தளவுக்கு ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பரமபதம் வந்து செஸ் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், பரமபதமும் அம்மா கூட வரும், அடிக்கடி விளாண்டுகிட்டே இருப்பான், அதனால் அந்த ரெண்டையுமே 200 200 மயிலாப்பூரில் வாங்கியிருந்தோங்க. நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து 250 அப்படின்னு சொல்லி, இது வந்து லாஸ்ட் இயர் பொம்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திஸ் இந்த வருஷம் பொம்மைனா 400 சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து கருமாரியம்மன் மட்டும் 350, மற்ற எல்லா பொம்மையுமே வந்து 250 தான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கோபுரமும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த கோபுரம் வந்து இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தோம் நாங்கள், போரூர் சரவணா ஸ்டோரில். இதுவும் அரவுண்ட் அந்த 200 தான் வந்திருந்தது. ஸோ இது வந்து ஒரு டீச்சர் செட்டு வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 குழந்தைங்க சேர்ந்து லூடோ விளாட்ற மாதிரியும் வாங்கியிருந்தேன். இந்த டீச்சர் செட் வந்து நான் டியூஷன் ரன் பண்ணுறனால எனக்கு வந்து, அதுவும் நான் ப்ரொஃபஷ்னலாக நான் டீச்சராக ஒரு 15 ஒர்க் பண்ணனால எனக்கு இந்த டீச்சர் செட் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. இது வந்து 1050 அப்படின்னு சொல்லி 8 குழந்தைங்களும் அந்த டீச்சர் அப்புறம் அந்த போர்டு சேர்த்து செட்டாக போரூர் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த போர்டு வந்து 200 200 வாங்கியிருந்தேன். இந்த லூடோ தாங்க, லூடோ 4 பசங்க சுற்றி உட்கார்ற மாதிரி, அது சேர்ந்து 350 வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஓகே, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா மயிலாப்பூர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் இதெல்லாம். அப்புறம் இந்த பொம்மைகள்லாம் வந்து அங்கே மயிலாப்பூர்லேயே நிறையா விற்றுதுங்க. இந்த வாத்து, இந்த யானை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரப்பரில் செஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த பொம்மைலாம் குழுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது ஃபேன்சியாக இருக்குது, நம்ம ஷோகேஸ்லலாம் வைக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். பட் கொலு படி வந்து கேப்பு நிறையா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தனால இதெல்லாம் வச்சிட்டேங்க. ஸோ இவ்வளோதாங்க நான் கொலுக்குன்னு வாங்கியிருந்தது. இந்த லைட் செட்டிங் எல்லாமே வரலட்சுமி பூஜைக்கு லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தது தான் இதெல்லாம். இந்த லைட் செட்டிங் வந்து ஜஸ்ட் 250 ருபீஸ்னு இந்த விளக்கு செட்டிங் வாங்கியிருந்தது. ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு விளக்கு வைக்கிறப்ப ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க.
அதே மாதிரி மேலே தொங்குற இந்த லைட் செட்டிங் வந்து 300 என்னமோ வாங்கியிருந்தேன் நான். இது எல்லாமே லக்கி பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு லைட் செட்டிங்குமே நேரம் வரலட்சுமி பூஜைக்காக. மெயினாக வந்து இந்த ஓரறிவு உயிரினம், ஈரறிவு உயிரினம், ஐந்தறிவு உயிரினம் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. அதுக்கு வந்து என்கிட்ட இந்த பொம்மையெல்லாம் வந்து தங்கச்சி பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். ஸோ திரும்ப அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் அந்த காட்டு விலங்குகள் மாதிரி உள்ளது, டொமஸ்டிக் அனிமல்ஸ், அந்த வைல்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அது வந்து ஒரு சின்னதாக க்ரீன் பிளான்ட்டு, அது வந்து இப்போ மீன் தொட்டிக்காக வாங்கினது தான், அதை வச்சு சமாளிச்சிட்டோம் வச்சு. அதுக்கப்புறம் இந்த செட்டியார் பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே வந்து காய்கறி கடை வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த செப்பு ஜாமான் வந்து விளாட் ஜாமான்கிட்டருந்து எடுத்தேங்க. ஸோ அதில் வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு, உப்பு, புளி அந்த மாதிரிலாம் வச்சு பலசரக்கடை மாதிரியும் செட் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே இந்த அம்மி ஆட்டு உரல்லாம் இருந்தது, அதுக்கெலாம் அந்த மேலே ஆட்டுறது அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் க்ரையான்ஸை ஒடிச்சு ஒடிச்சு ஷார்ப்னரில் திருவி அந்த அம்மி கல் ஆட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தேங்க. எனக்கே வந்து கொஞ்சம் தோணுச்சு, ஓ நம்ம நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறோமே அப்படின்னு கூட நான் எனக்கு தோணுச்சுங்க. கொஞ்சம் கூல்டுங்க, தொண்டை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இது வந்து எம்டிஎஃப்ல செய்கிறது தாங்க. இது வந்து ஒரு பீஸ் வந்து 20-25 அந்த மாதிரி விழுந்தது. இதில் இவங்க மஞ்சள் குங்குமம் வேணாலும் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் கூட என்னோடய மலர் க்ரியேஷன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஹோல்சேலாக வாங்கி நம்ம ரீட்டெயில் விற்கலாம் அப்படிங்கிறதுல தான் வாங்கினேன். ஸோ இது பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் போட்டு மட்டும் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மீஷோவில் வந்து இந்த மேக்னெட் வந்து தனியாக ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 50 மேக்னெட் கொண்டது வந்து 150 ரூபீஸ் அந்த மாதிரி வந்தது. ஒரு மேக்னெட் 3 ரூபீஸ்னு விழுந்திருந்தது. ஸோ ஒரு 5 ரூபீஸ் ஃபெவிக்விக் வாங்கி ஜஸ்ட்டு அதை வச்சு வச்சு அந்த மேக்னெட் மட்டும் வச்சுட்டோங்க. சூப்பராக ஃபிட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக நல்லா இருந்ததுங்க. ஸோ இது வந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு மெமரபிள் கிஃப்டாக இருக்கும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து கண்டிப்பாக அதை பூஜை செல்ஃபில் எங்கேயாவது வச்சு அதை வழிபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷலாக என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலெக்ஷன்ஸு. அது மாதிரி ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா கூட நான் கீழே எல்லாமே ஆட் பண்ணுறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் சாமிக்கு வந்து ஒரு ஒரு பூவு அதே மாதிரி ஒரு ஒரு கலர் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை நான் வந்து கலசத்தில் இருந்த அம்மனுக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டு தாங்க வாங்கி வச்சுருந்தேன். 9 நாளுக்கு அந்த 9 கலர்கள் வச்சு சூப்பராக அம்மனை வந்து டெய்லி அலங்கரித்து டெய்லி வந்து என்ன பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் நிறையா பேர் நிறையா வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து டெய்லி என்னால் என்ன முடியுமோ கண்டிப்பாக 2 பிரசாதம் செஞ்சு வச்சுட்டேங்க. ஸோ இந்த 9 நாளும் சூப்பராகவே என்னால் என்ன பண்ண முடியுமோ அம்மன் வந்து எனக்கு அருள் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதை செய்கிறதுக்கான தெம்பும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டெய்லி வந்து நம்ம தலை குளிச்சுட்டு இந்த பூஜை வேலையெல்லாம் பார்க்குறதுனால எனக்கு இந்த 9th சரஸ்வதி பூஜை அன்றைக்கி என்னால் எழும்பவே முடியல, எந்திரிக்கவே முடியல. பட்டு ஓரளவுக்கு ஈவினிங் மேலே மாத்திரை போட்டு நல்லா பூஜையை வந்து கடைசி நாள் பூஜையும் நல்லா சூப்பராக வச்சு முடிச்சுட்டோங்க நாங்கள். ஸோ மோஸ்ட்டாக குழு வச்சுருக்கேன், மினி குழு தான் அப்படின்னாலுமே பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் வந்து சென்னையில் செட்டில் ஆகிருப்பாங்க, என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒரே நாள் வந்து சொல்லி வச்சு வந்திருந்தாங்க. அவங்க குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து எல்லோரும் வந்து வீட்டில் வந்து உட்காந்து பாட்டு படித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து நான் மட்டும் தனியாக பாட்டு படித்தேன், அப்புறம் நானும் என் பொண்ணு சேர்ந்து பாட்டு படிப்போம். இந்த மாதிரி 9 நாளும் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடி எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி சாமியை வந்து வழிபட்டோங்க. இது கடைசி நாள் நவராத்திரியோட 9 நாள்கள் முடிஞ்சு இந்த திருஷ்டி பூஷணிக்காக வச்சு சுற்றி சாமிக்கு வந்து திருஷ்டி கழித்தோம் நாங்கள். ஏன்னா எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து 9 நாளும் வந்து தவறாமல் கடைப்பிடிச்சி சாமிக்கு நைவேத்தியம்லாம் வச்சு கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்ற திருப்தி எனக்கு ரொம்ப இருந்ததுங்க. ஸோ இந்த சந்தோஷத்தோட தசரா ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக நிறைவேற்றிட்டோங்க. சாமிக்கு நல்லா திருஷ்டி சுற்றி போட்டு வச்சு எல்லாத்தையுமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நவராத்திரிக்குன்னு நிறையா என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நிறைய வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டேங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்சது அந்த அம்மனுக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸோ அந்த ப்ளவுஸ் பீட்டை வச்சு நான் போட்டிருந்தேன். இந்த ஆப்பிள் ஸ்லேட் வந்து 100 ரூபீஸ்னு வாங்கியிருந்தேங்க. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பக்கம் தமிழில் எழுதுவேன், இன்னொரு பக்கம் இங்கிலீஷில் எழுதுவேன் நான். இந்த மாதிரி டே 1 என்ன கலரு, என்ன பிரசாதம் செஞ்சோம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிருந்தேன், அங்கே வந்து டெய்லி ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது.
ஸோ என்னோடய மினி கொலு எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த கொலுவுக்கு வந்து எனக்கு ஒரு 4 பொம்மை புதுசு வந்திருந்துங்க. இந்த விநாயகர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் விநாயகர் என்னோடய சிஸ்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இந்த முருகன் வந்து ஆறுமுகம் வந்து என்னோடய தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இந்த கோமாதை வந்து அப்பா எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, கொலு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த கொலுவில் எந்த பொம்மை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மினி கொலு எப்படி இருந்ததுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக கொலு வைக்கிறீங்க, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வருஷ கொலுவுக்கு கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. இவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, நல்வாழ்த்துக்கள்ங்க.